ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் தோசை தான் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதேமாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட இது. ஸோ சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி தோசையெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட்டும் நல்லா கம்மி பண்ணலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வேறு மெத்தடில் பண்ணணும். இது வந்து நான் நார்மலாக பண்ணுறது. ஸோ நான் நார்மலாக பண்ணுறதுக்கு நான் வந்து 1/4 கிலோ கருப்பு சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு புழுங்கரிசி போடணாலும் போட்டுக்கலாம், இல்லை இட்லி அரிசி போடணாலும் போட்டுக்கலாம். நான் ஏன் பச்சரிசி போட்டுக்கேன்னா, தோசை கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக நான் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி சுண்டல் கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுண்டலும் பச்சரிசியும் 1/8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டும்போது இது உடனே ஆட்டி உடனே சுடலாம். அந்த தோசை புளிக்கணுன்றதே கிடையாது மாவு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க சுண்டல் அரிசி பச்சரிசிக்கு பொதுவாக நீங்கள் வந்து அவள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவள் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது சுண்டல் ஆட்டுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை ஊற வச்சு, அவளை ஊற வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவள் யூஸ் பண்ணணும், நார்மலாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பச்சரிசி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் இப்போ வந்து 8 மணி நேரம் கழிச்சுட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8 மணி நேரம் ஆச்சு, சுண்டலும் பச்சரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ நம்ம தோசைக்கு நல்லா அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து உளுந்து சேர்க்கக்கூடாது, நம்ம சுண்டல் வெந்தயம் பச்சரிசி இது மட்டும்தான். ஸோ நம்ம வந்து இப்போ இது சுண்டலுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட வந்து சின்ன கொஞ்சம் மசாலா மட்டும் பார்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு வந்து 1/5 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி வந்து 1 சின்ன துண்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பட்டை மிளகாய், கொஞ்சோன்னு கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் 1 ஓட்டு ஓட்டிடுவோம். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுண்டல் இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி, ஸோ தோசை பக்குவத்துக்கு நம்ம மாவை ரெண்டையுமே அரைச்சி வச்சுக்கிடுவோம். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் அந்த பூண்டு இஞ்சி ஸோ மிளகா வத்தா இதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம போய் பச்சரிசியை நைஸாக இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நைஸாக அரைச்சாச்சு. ஸோ தோசைக்கு எப்படியா இருப்போமோ அந்த மாதிரி இது கூட நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ நம்ம தோசையை எந்த பக்குவத்தில் ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு இந்த போதும், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும்ல தோசை எப்படி ஊற்றுவோன்றது. ஸோ இந்த அளவுக்கு வாடையே நல்லா கமகமான் இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் இது. ஸோ சுண்டல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு. ஸோ குழந்தையிலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லா பேருமே சாப்பிட்லாம். ஸோ நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அதோடய சத்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நல்லா கல் காஞ்சிருச்சு. இது புளிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை 1-10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நான் வந்து நெய் ஊற்றுறேன். ஸோ உங்களுக்கு ஆயிலும் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றாமையும் நாஸ்டிக் இருந்துச்சுன்னா ஸோ அதில் போட்டிங்கனாலும் தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா கோதுமை தோசை மாதிரியே தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது கூட வந்து பச்சரிசி சேர்க்காமல் நீங்கள் வந்து இது அவள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஆட்டுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு அவளை சேர்த்துக்கலாம். ஸோ எப்பயுமே 1 கிளாஸ் நீங்கள் சுண்டல் போகிறீங்கன்னா அதே அளவுக்கு தான் 1 கிளாஸ் பச்சரிசி, இல்லையா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க 1 கிளாஸ் அவள். ஸோ சரிசமாக போட்டு செய்யணும்.
ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவள் நார்மலாக எல்லா பேரும் சாப்பிட்றவங்க வந்து நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணலாம். இல்லையா நீங்கள் இட்லி அரிசி இல்லையா புழுங்கரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பச்சரிசி போட்டோம்னா கொஞ்சம் நாளாக மொறுமொறுன்னு வரும். ஸோ அதுக்காக தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து உளுந்து நம்ம எதுவுமே சேர்க்க கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் தோசை. ஸோ இப்போ வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சட்னி வந்து கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி, ஸோ தக்காளி தொக்கு, அப்புறம் சன்னா மசாலா, ஸோ எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வச்சுருக்கிறது தக்காளி சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன். ஸோ நம்ம டேஸ்ட் அப்படின்றத கேட்டுருவோம். நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, தோசை சூப்பராக இருக்கு. இந்த தோசை இன்னைக்கு நான் சாப்பிட நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சாம்பாருக்கு இந்த கார சட்னியும் சூப்பராக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. நல்லா கோதுமை தோசை மாதிரி சூப்பராக இருக்கு, நல்லா பிரமாதமாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு, சுண்டல் தோசை. ஸோ கண்டிப்பாக எல்லாப்பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப உத ஹெல்ப்பாக இருக்கும், அதே மாதிரி நம்ம ஹெல்த்தும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்லாப்பேருமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.